மக்களே, இது ப்ரொமோ அழகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிவங்கி வந்து பிஹைண்ட் உச்சோட அவார்ட் ஃபங்க்ஷன் போது அவங்க வந்து நிறைய பாட்டெல்லாம் பாடியிருந்தாங்கல்ல மக்களே, அந்த பாட்டு வீடியோ வந்து நிறைய தெலுங்கு மக்கள்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்து சிவங்கியோட ஃபேனாக ஆயிட்டாங்க மக்களே. அதனால சிவங்கி வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நிறைய லவ் வந்துட்டுருக்கு, அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அஸ்வின் அப்புறமா ஸ்ருதிகா இவங்க ரெண்டு பேரும் வந்து பீஸா கடையை திறந்து வைக்க போயிருந்தாங்கல்ல, அங்கே வந்து யார் அவங்க ரெண்டு பேரையும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்கன்னா பிஹைண்ட் உச்சிலேருந்து வந்து அந்த வீடியோ வந்து செம காமெடியா இருக்கு, எல்லாரும் போய் பாருங்கன்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸுமே இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. நெக்ஸ்ட் பிஹைண்ட் வாட்ச் வந்து ஹுசேன் அப்புறமா மணிமேகலை இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு மீட்அப் மாதிரி வைக்கிறாங்க. புகழோட ரிசப்ஷனுக்கு சிவாங்கி, சிவாங்கியோட அம்மா, சிவாங்கியோட அப்பா எல்லாம் போயிருந்தாங்கல்ல மக்களே, அவங்க மூணு பேருமே வந்து புகழை பத்திலாம் பேசியிருந்தாங்க. சிவாங்கி வந்து சக்தியை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்க மைக் இருந்தாலும் இப்ப சக்தி இருக்காங்க, சக்தியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்றேன் சக்தி வந்து உலக அளவுக்கு ஃபேமஸ் ஆவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க மக்களே. அப்புறமா சிவங்கி ஏன் மெயினாக அங்கே போனாங்கன்னா அங்கே இருக்க ஜிலேபி அப்புறமா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு தானா.